ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்துட்டு ஒரு வ்ளாக் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக தூங்கி எழுந்ததும் பேசினதுனால அது வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால வந்து நான் கட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் எழுந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாமே நான் வந்து அரேஞ்ச் இருக்கேன் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா அம்மா வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க ஸோ டே ஃபுல்லாகவே நான் தான் எல்லா வேலையும் பண்ணேன் ஆக்சுவலாக இது எப்பயாவது ரேராக தான் நடக்கும் அதனால தான் வந்துட்டு ஒரு வ்ளாகை எடுத்துகிட்டேன் அது இன்ட்ரெஸ்டிங்காக நான் நிறையா பண்ணியிருக்கேன் ஒன்றுன்தான் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டா காய் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு நடுவில் வந்துட்டு நான் வந்து டீ குடித்தேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் லாக் பண்ணுறதுனால அது காஷியஸாக இல்லை அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ட் இஞ்சி டீ வந்துட்டு நான் ரொம்ப நல்லா வைப்பேன் ஆக்சுவலாக என்னை விட என் சிஸ்டர் வைப்பாங்க பட் இன்றைக்கி வந்துட்டு பேர்ல நான் தான் வந்து எல்லாமே பண்ணேன் ஃபஸ்ட்டு வேலையாக நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சிட்டேன் ஊர்னால்தான் வந்துட்டு சாதம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நான் காமிக்கிறது வந்து குருணை அரிசின்னு சொல்லுவாங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து என்னோடய ரியல் வாய்ஸ் வந்துட்டு கேட்க போகிறீங்க அது வந்து வாய்ஸ் ஓவர் இல்லை எடுத்து வச்சிடலாம் இதுதான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளார அரிசி ஊற வைக்கிறதுக்கு வந்துட்டேன் அரிசி ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த காயெல்லாம் வந்து அந்தந்த பாஸ்கெட்டில் எடுத்து வச்சிடலாம் அந்த முரத்தில் இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளார எடுத்து வைக்கணும் நான் என்ன குக் பண்ணேன்னா ரசம் சாதம் அது ரெண்டுமே எடுத்துட்டேன் தயிர் இருந்துச்சு அது வந்து மோர் பண்ணிவிட்டேன் குழம்பு வந்துட்டு நான் வைக்கல நீத்து வச்சதே இருந்துச்சு ஸோ அதோடு விட்டுட்டேன் இப்போ லெவன் ஓ கிளாக் போல் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சாப்பிட்றேன் ரசம் வந்துட்டு டேஸ்டியாக இருந்துச்சு பட் ஆனால் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக போயிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தோமே பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறக்காக எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு மேக்கப் லுக் வந்துட்டு சாட்டர்டே நைட் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன் அது வந்து சண்டே இன்னைக்கு வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன் அண்ட் இந்த ப்ளாக் வந்துட்டு மண்டே தான் வரும் ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளாக் நான் அப்லோட் பண்ணும்போது ப்ரீவியஸாக நான் போட்டிருந்த மேக்கப் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சுஜாகாவோட ரீக்ரியேஷன் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன் அது வந்து உங்களுக்கெல்லாம் எப்படி பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லன்ச்சுக்கு வந்து நான் ராகி சேமியா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் எடுத்துட்டேன் ஸோ வந்து லன்ச்சுக்கு ஈஸியாக ராகி சேமியா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அதுக்கு அடுத்து குளிச்சுட்டு வந்து நம்ம டுவெல் டேஸ்க்கு வந்து சாமிக்கு வந்து பிரசாதம் கொடுத்துட்ருக்கோம் கோவில் கும்பாபிஷேயங்கள் நடந்துச்சுல அதனால அதுக்கு வந்து நான் சாம்பார் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ என் சிஸ்டர் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் டைம் வந்து டே ஃபுல்லாகவே என் கூட ட்ராவல் பண்ணுறீங்க இது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டா ராகி சேமியா செய்கிறக்கு தேவையான வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பில ரெட் சில்லி எல்லாமே எடுத்து வச்சாச்சு ராகி சேமியாவும் பார்த்துட்டிங்கன்னா இட்லி பாத்திரத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு இனி வந்து நம்ம இதை தாளிச்சிடலாம் ராகி சேமியா வந்துட்டு என்னோடய ஃபேவரெட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படியே வேக வச்சதில் வந்து நம்ம தேங்காய் பூ துருவி போட்டுட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டோம்னா ஸ்வீட்டாக எம்மியாக இருக்கும் அதுவும் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நைட் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் தூங்கினேன் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மார்னிங் வந்து ஏதோ வேக் வெயிட் பண்ணிட்டேன் குக் பண்ணுங்கிறதுக்காக ஸோ அப்படியே ரொம்ப லேசியாக அதை வந்து கிளற முடியாமல் கிளறிட்டு இருக்கேன் அண்ட் லஞ்சுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த சோயாபீன்ஸ் சில்லியும் வந்துட்டு பண்ணோம் இது வந்துட்டு நான் பண்ணல என்னோடய தம்பி வந்து பண்ணது ரொம்ப எம்மையாக டேஸ்டியாக இருந்துச்சு டிஐஒய் வீடியோஸ் எல்லாமே பிளான் பண்ணேன் பட் டே ஃபுல்லாகவே ரொம்ப ஆக்குபைடாக இருந்துச்சு அதனால் நேற்று பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே டைம் கிடைக்கல டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபோர் ஓ கிளாக் ஆச்சு லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து சாமிக்கு சாம்பார் சாதம் வந்து செய்ய போகிறோம் அதாவது பிரசாதம் தரக்கு ஹோப்ஃபுல்லி அது வந்து நல்லா வரும்னு நம்புகிறேன் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் நிறையா செய்ய போகிறேன் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன் பட் இவ்வளோ குவான்டிட்டியெல்லாம் செஞ்சதில்லை ஹோப்ஃபுல்லி அது நல்லா வரணும் முடிஞ்சால் நான் வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டே வந்துட்டு கரெக்டாக திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் அரிசி பருப்பு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி உப்பெல்லாம் தேவையான அளவு எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா நம்ம வந்து சாமிக்க செய்கிறதுனால இடையில டேஸ்ட் பார்க்க முடியாது அதனால எல்லாமே ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா டீ வந்து கொதிச்சுட்டு இருக்குது ஆக்சுவலாக இது செய்யும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறதை யோசிக்கல இந்த குக்கர் பார்த்துட்டா ஒன்றரை சுட்டி அரிசி அளவுக்கு தான் பிடிக்கும் நான் ஆல்ரெடி ஒன்றே கால் சுட்டி ஊற வச்சிருந்தேன் அது கூட இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அந்த அரிசி போடும்போது எனக்கு யோசனையாக இருந்துச்சு விசில் வரக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும்னு சொல்லிவிட்டு ஸோ என்ன பண்ணிட்டேன்னா தாளித்து விட்டுட்டு பருப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொட்டி விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதுக்குள்ளாரே அரிசி போட்டு பிளேட் வச்சு மூடி வச்சிட்டேன் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எல்லாேருக்கும் பண்ணுறோம் எப்படி டேஸ்ட் வந்துட்டு வரும்னு சொல்லிட்டு பட் அதோட ரிசல்ட் வந்துட்டு நான் வீடியோவாக கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆக்சுவலாக இது ஏன் நான் வந்துட்டு ஒன்றுனா சொல்லனா நானே வந்துட்டு ஒரு குத்து மதிப்பாக போட்டுட்டு இருக்கேன் ஓகே இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும் இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால தான் நான் இதை வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை மீன் இதெல்லாம் இதெல்லாம் ரெடியாகிறக்குள்ளார நான் ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா ரெடி ஆகிட்டேன் இது வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சுட்டு அடுத்து கார்த்திகை தீபம் வைக்கிறக்கு விளக்கெல்லாமே எண்ணெய் ஊற்றி தீலாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த விளக்கு பார்த்துட்டிங்கன்னா புதுசு இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க இதோடய பிரைஸ் வந்துட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கோவில வந்துட்டு மாற்றுக்காக புதுசாக வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பருப்பு வந்து விசில் வந்துடுச்சு வெந்துருச்சு நான் வந்து அஞ்சு விசில் விட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்குள்ளேற ரைஸ் கொட்டி தண்ணி ஊட்டி மூடி வச்சிடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இது வந்து வெந்துச்சு அந்தளவுக்கு டைம் கொடுத்தா தான் வந்து நல்லா குக் ஆகும் விசில் விட்டுருந்தா இன்னுமே சாதம் வந்து கொழஞ்சி நல்லா இருந்திருக்கும் சாம்பார் சாதம்னாவே கொலைஞ்சிருக்கணும் விசில் விடாததுனால ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக எப்பயும் வைக்கிற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து மேலாப்பில் நெய் விட்டு இறக்கிட்டேன் விளக்கெல்லாமே ரெடி ஆயிடுச்சு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் ஏற்றி வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீழே கோயிலுக்கு போயிட்டு விளக்கெல்லாமே வச்சாச்சு மேலேயும் வந்துட்டு ரெண்டு விளக்கு மட்டும் போட்டுட்டு கீழே வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு போய்ட்டு மேலே எல்லாமே பண்ண போகிறோம் நான் எது பண்ணாலுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு சாப்பிட்றது ஜெயஸ்ரீ தான் நான் வந்து எப்பயுமே ஜெய் தான் வந்துட்டு தருவேன் ஸோ அவங்க வந்து வாங்கிட்டு நிற்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா விளக்கெல்லாமே நான் வந்து வச்சுட்டேன் அந்த கிளிப்பிங்ஸ் தான் வந்துட்டு இது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து பெரிய தட்டுக்கு வந்து மாற்றிட்டு வந்துட்டாங்க ஏன்னா அந்த குட்டி கொப்பில் வந்து அவங்களால சாப்பிட முடியாது கண்டிப்பாக வந்து சிந்திடுவாங்க இப்போது சாம்பார் சாதம் வந்து ஜெயஸ்ரீ சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க தீபாவளிக்கு வாங்கின ரிமைனிங் பட்டாசுலாம் இருந்துச்சு அதெல்லாம் வெடிச்சிட்டு மேலே வந்தாச்சு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் எல்லாமே தீபம் வச்சாச்சு என்டையராக வந்து நான் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் காலையிலேருந்து வேலை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு அடுத்து வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு அப்படியே வந்து தூங்கிட்டோம் டின்னருக்கும் பார்த்துட்டிங்கன்னா அதே சாம்பார் சாதம் தான் நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ